டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ்ல இருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பைத்தான் சீரீஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வைல் லூப்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன அப்படின்ற டாபிக்கை நம்மளோட கிளாஸ்ல கவர் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த கிளாஸ், ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் அபவுட் ஆர் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ். நீங்க ஒரு டேட்டா ஃபீல்ட்ல என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எங்க உங்களுக்கு அதை பத்தி படிக்கணும் அப்படின்னா, நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வி ஆர் கவரிங் எவ்ரி திங் ஃப்ரம் த பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஒரு டேட்டா அனாலிஸ்ட் என்ன வேணுமோ எல்லா லெவலுமே நம்ம கவர் பண்றோம். The topics that we are covering in master class is statistics, excel, power bi, sql, tableau, python, jira tool, clicksense, alteryx, chatgpt and github. இதோட உங்களோட ஆன்லைன் கிரெடிபிலிட்டி எப்படி இன்கிரீஸ் பண்றது, ப்ராப்பரான ரெஸ்யூம் எப்படி பில் பண்றது, ஒரு போர்ட்போலியோ வெப்சைட் எப்படி டிசைன் பண்றது, ஒரு இன்டர்வியூக்கு எப்படி பிரிப்பேர் பண்றது, உங்களை எப்படி ஜாப் அப்ளை பண்றதுன்ற கம்ப்ளீட் knowledge of data analytics நம்ம டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த கோர்ஸ் நீங்க பர்சேஸ் பண்ணனும் அப்படினு விருப்பப்பட்டீங்கனா, கூகுள்ல போயிடு www.datacoaching.in அப்படினு டைப் பண்ணீங்கனா அந்த வெப்சைட்ல இருந்து நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம். If you have any doubt regarding that, you can contact me on Instagram, LinkedIn and if you want to know about the job openings and interview details, please do subscribe our WhatsApp community. இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். Let's start our class. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, வை லூப் இன் பைத்தான். ஸோ வாட் இஸ் லூப் மீன்ஸ்? சி, இன் ப்ரோக்ராமிங் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் நமக்கு வரலாம். எக்ஸாம்பிள், ஒரு ஃபைவ் ஸ்டேட்மெண்ட் ஒன் டைம் எழுதுறோம் அப்படின்னா, அந்த சேம் ஃபைவ் ஸ்டேட்மெண்ட்டை ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். பட் ஹவு கேன் வி ரிப்பீட் தென்? ஒரு வே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்றது, இல்ல அப்படின்னா வி கேன் யூஸ் திஸ் லூப் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஐ வில் டெலிட் தி என்டையர் ஃபங்க்ஷன், திஸ் ஆல்சோ ஐ வில் டெலிட். So, நான் இப்ப இந்த இடத்துல பிரிண்ட் இன்சைட் தி பிராக்கெட்ல ஹலோ அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நான் ஹலோ அப்படின்ற இந்த இதை வந்து இப்ப நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒன் டைம் இது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சேம் இந்த ஹலோ அப்படின்றத எனக்கு இன்னொரு தடவை பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? காப்பி பண்ணிக்குவோம், கண்ட்ரோல் சி, கீழே ஒன்ஸ் அகைன் என்ட்ரு கொடுத்துக்கோங்க, கண்ட்ரோல் வி கொடுத்துக்கோங்க. சோ இப்ப இதை ஒன்ஸ் அகைன் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு ரெண்டு தடவை இந்த இடத்துல ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த காப்பி பேஸ்ட் பண்றது ஒரு மெத்தட். சப்போஸ் இப்ப இதை வந்து நான் 10 டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஆஃப் கோர்ஸ் 10 டைம்ஸ்மே இத நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணலாம். பட் இந்த மேனுவலா இந்த மாதிரி வர்க் பண்றது அப்படின்றது இட் டேக்ஸ் a லாங் டைம். இப்ப எனக்கு 1000 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணனும் அப்படினா 1000 டைம்ஸ்மே நான் காப்பி பேஸ்ட் பண்றது அப்படின்றது இட்ஸ் a வெரி டிஃபிகல்ட் process. சோ அப்ப இந்த இடத்துல பெஸ்ட் வே என்ன அப்படினா, யூசிங் தி லூப் ஃபங்ஷன். ஓகேங்களா? சோ யூ கேன் சே டு பைதான், ரிப்பீட் தி ஸ்டேட்மென்ட் ஃபார் தி மல்டிபிள் டைம்ஸ். அப்படி நம்ம அத சொல்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்ஷன் தான் லூப் ஃபங்ஷன். சோ இந்த லூப் ஃபங்ஷன்ல நமக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் லூப் ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து வைல் லூப்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஃபார் லூப் அப்படினு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல வைல் லூப்னா என்னன்னு பாப்போம். ஓகே, சோ இந்த வைல் லூப் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க வைல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணனும். ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஐ வில் டெலீட் திஸ். சோ இப்போ இந்த இடத்துல நான் வைல் அப்படி நான் டைப் பண்றேனா, அதுக்கு கீழ பிரிண்ட் ஹலோ அப்படிங்கற கண்டிஷனை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணனும். ஓகே, while enter. Okay, so நான் இந்த இடத்துல வந்து இப்ப colon வைக்கல, எதுக்காக அப்படின்றத நான் மறுபடியும் உங்களுக்கு mention பண்றேன். சோ இப்ப இது நான் சொல்றது மூலமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, I have to repeat this word அப்படின்றத பைத்தானுக்கு இண்டிகேட் பண்றேன். பட் எத்தனை டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல mention பண்ணணும். சோ அதை mention பண்றதுக்காக தான் நான் யூஸ் பண்ணக்கூடிய keyword counter. இப்ப வந்து நான் என்னோட ஒரு person கிட்ட count 5 அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப அந்த personக்கு என்ன understand ஆகும், அந்த count அப்படின்ற வேர்ட் மூலமா 5 கவுண்ட் பண்ணனும்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ தேல் கவுண்ட் 1 2 3 4 5. அதே மாதிரி சிமிலர்லி இன் பைத்தான், இந்த இடத்துல கவுண்ட் அப்படின்ற எத்தனை டைம்ஸ் இது ரிபீட்டட் ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கவுண்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஐ அம் கோயிங் டு டேக் ஒன் வேரியபிள். என்ன வேரியபிள் எடுக்கலாம், என்ன வேரியபிள் வேணா எடுத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல ஐ இல்லனா ஐ வில் டேக் இட் அஸ் r னு கூட எடுத்துக்கிறேன். r இஸ் ஈக்குவல் டு வைல் என்டர் கொடுத்துக்கோம். சோ இந்த இடத்துல r இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். சோ இந்த 1 அப்படிங்கற வேரியபிள் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இட் ஹஸ் டு செக், என்ன செக் பண்ணனும் அப்படிங்கறத இந்த வைல் அப்படிங்கற இடத்துல எழுதணும். r. சோ இந்த இடத்துல என்ன செக் பண்ணனும், r இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படிங்கறத செக் பண்ணனும். அதாவது கொடுத்திருக்க கூடிய வேல்யூ, r ல இருக்க கூடிய வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆ இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணனும். சப்போஸ் இருந்தது அப்படினா தென் அப்ளை தி கண்டிஷன்ஸ் அப்படி நம்மளோட பைத்தானுக்கு சொல்றோம்.
எடுக்கிறோம். என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்றோம். செக் பண்ணதுக்கு அப்புறமா பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எத்தனை டைம் இது இன்கிரிமெண்ட் ஆகணும் அப்படின்றதையும் சொல்லணும். 1 இன்கிரிமெண்ட் ஆ, 2 3 டைம், எத்தனை டைம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும் இல்லையா. சோ அத மென்ஷன் பண்றதுக்காக இந்த இடத்துல R is equal to R plus 1 அப்படி நான் சொல்றேன். சரி, R is equal to R plus 1. அதாவது இப்ப இன்கிரிமெண்ட் எப்படி பண்ணணும், இப்ப 1 அப்படினா 1 plus 1 2 அப்படி மாதிரி இன்கிரிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் ஹவ் யூ ரைட் தி கோட். சோ இந்த இடத்துல சின்டாக்ஸ் கவனிங்க, கோலன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வைல் ஃபங்ஷன் யூஸ் பண்ணும்போதும் கண்டிஷன் கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணணும். சோ நீங்க வைல் ஃபங்ஷன் யூஸ் பண்ணும்போதும் கண்டிஷன் மென்ஷன் பண்ணும்போதும் கோலன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது என்ன சொல்லும் அப்படினா, வாட் எவர் யூ யூஸ் பிலோ தட் கோலன் இட் வில் பிலாங் டு தட் பிளாக் அப்படிங்கறத இன்டிகேட் பண்ணும். சோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல நான் கோலன் யூஸ் பண்றதனால இந்த பிரிண்ட் ஹலோ அப்படின்றது இந்த வயலுக்குள்ள சேம் சியூட்டுக்குள்ள வருது அப்படின்றது நமக்கு தெரிய முடியும். எப்படி இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த இன்டென்டேஷன்ஸ், பிகாஸ் ஆஃப் த ஸ்பேஸ் மூலமாவும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ வில் ரன் திஸ் கோட். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் கோடு கொடுங்க. சோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, 5 ஆர் பிளஸ் 1 இது வந்து என்ன ஆகிட்டே இருக்கு, ரிப்பீட்டடா இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஹலோ 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 ஹலோன்னு 5 எனக்கு ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. சோ இப்போ இது நடக்கும் போது எனக்கு பிஹைண்ட் தி சீன்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணி இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல நான் பிரேக் பாயிண்ட் எடுத்துக்கேன், ரைட் கிளிக் பண்ணி டீபக் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ when I starts debugging, see debug start ஆயிருச்சு, I will press F8. F8 பண்ணும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து போயிடு கண்டிஷன் செக் ஆகுது. கண்டிஷன் செக் பண்ணும்போது R1 அப்படினு சொல்லி வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா once again I will press F8. சோ இப்ப என்ன ஆகுது, கண்டிஷன் ட்ரூ அப்படின்றதனால ஹலோ அப்படினு பிரிண்ட் சொல். சோ இப்ப நம்ம F8 பிரஸ் பண்ணிருக்கோம். பிரஸ் பண்ணோனா நெக்ஸ்ட் வருது, once again I will press F8. இப்ப பாருங்க இந்த இடத்துல R is equal to 2 னு சேஞ்ச் ஆயிருச்சு. மறுபடியும் என்னோட கண்டிஷன் செக் ஆகுது. சோ நான் இப்ப once again F8 பிரஸ் பண்ணேன் அப்படினா 2 வந்து 5 விட less than தான். சோ இந்த இடத்துல எனக்கு ட்ரூன்றதனால பிரிண்ட் பண்ணுது. once again நான் F8 பிரஸ் பண்றேன். அப்ப பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும், R is equal to R plus 1. அப்ப இந்த இடத்துல R வந்து 2, 2 plus 1 third time நமக்கு இது இப்ப டிஸ்ப்ளே ஆகுது. மறுபடியும் நான் F8 பிரஸ் பண்றேன். once again என்ன பண்ணோம், R is equal to 3 னு சேஞ்ச் ஆயிருச்சு. சோ இட் will check for the condition true ஆ இருக்கனால பிரிண்ட் பண்ணோம். once again R வந்து 4th time இது இன்கிரிமெண்ட் பண்ணோம். ஓகேங்களா? சோ once again F8 பிரஸ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல R is equal to 4. மறுபடியும் இதோட கண்டிஷன் ட்ரூ, ஹலோனு பிரிண்ட் ஆகும். சோ ஒன்ஸ் அகைன் ஐ வில் செக் R is equal to 5. இப்போ வந்து ஹலோனு பிரிண்ட் ஆகும். இப்போ மறுபடியும் F8 பிரஸ் பண்றோம். இப்போ இந்த இடத்துல R வந்து 6 ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ நான் இப்போ F8 பிரஸ் பண்ணும்போது பாருங்க, இந்த இடத்துல எனக்கு finished, அதாவது வெளியில போயிருச்சு, கீழ வந்து அதோட கண்டிஷன் போல. பிகாஸ் இந்த இடத்துல false னு வந்ததனால இது போக கிடையாது. ஓகே, சோ திஸ் இஸ் ஹவ் தி while loop ஃபங்க்ஷன் வர்க்ஸ். சோ இந்த இடத்துல மூணு திங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன். இந்த இடத்துல R is equal to 1 அப்படின்னு நம்ம இனிஷியல் பண்றோம். செகண்ட் வந்து கண்டிஷன் எழுதுறோம். என்ன கண்டிஷன் எழுதிருக்கோம், R is less than or equal to 5 அப்படின்றது என்னோட செகண்ட் கண்டிஷன். தேர்ட் ஒன், எத்தனைதுல இது இன்கிரிமெண்ட் ஆகணும். மேபி இந்த இடத்துல நீங்க டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே வர்க் ஆகும். டிக்ரிமெண்ட் அப்படின்னா ரிவர்ஸ்ல போறது. ஓகேங்களா? சோ இந்த மூணு கண்டிஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இனிஷியலைசேஷன், செகண்ட் ஒன் இஸ் கண்டிஷன், தேர்ட் ஒன் இஸ் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். சோ இப்போ நம்ம டிக்ரிமெண்ட் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம். சோ ஹியர் வாட் ஐ வில் டு இஸ் ஐ வில் டேக் R இஸ் ஈக்குவல் டு 5 னு எடுத்துக்கோ இந்த டைம். சோ இந்த இடத்துல R மைனஸ் 1 எடுத்துக்கிறேன். சோ இங்க என்னோட கண்டிஷன் செக் பண்ண வேண்டியது R இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேங்களா? சோ இத நம்ம R மைனஸ் 1 அப்படினு கொடுத்திருக்கனால நமக்கு இது என்னவாகும், ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும். ஐ வில் ரன் தி கோட். சோ இப்போ எனக்கு ஹலோ ஹலோ ஹலோன்னு வந்திருக்கு, பிகாஸ் ஹலோ ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டாலுமே ஹலோ தான். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு வர்க் வித் தி வைல் லூப் ஃபங்க்ஷன்ஸ். சோ இந்த இடத்துல நீங்க அசெண்டிங் யூஸ் பண்றதனால பண்ணிக்கலாம், டிசெண்டிங் யூஸ் பண்றதனால பண்ணிக்கலாம், இட் இஸ் யுவர் சாய்ஸ். பட் மூணு இம்பார்ட்டன்ட் திங் நீங்க நோட் பண்ணிக்கணும், இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். சப்போஸ் லெட் சே இந்த இடத்துல எனக்கு வந்து ஒன்லி ஹலோ அப்படின்னு மட்டும் எனக்கு வேணாம், பிகாஸ் ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும்போது எனக்கு எதுவுமே தெரியல இல்லையா. சோ இந்த இடத்துல இந்த ஹலோன்றதுக்கு பக்கத்துல எனக்கு ஒரு வேல்யூ வேணும். ஹலோ 1, ஹலோ 2, ஹலோ 3 அந்த மாதிரி வேல்யூ வேணும். சோ அப்படி இருக்கும் போது, வேல்யூ இருக்கும் போது அது அசெண்டிங்ல இருக்கா டிசெண்டிங்ல இருக்கான்னு என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ ஹவ் கேன் ஐ ஆட் தி வேல்யூ ஆர் ஹவ் கேன் ஐ பிரிண்ட் தி வேல்யூ நியர் டு தி ஹலோ. சோ லெட்ஸ் ரைட் தி கோட் ஃபார் தட்.
இந்த இடத்துல ஹலோனு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டபுள் கொட்டேஷன் கிட்ட ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. சி ஆஃப்டர் த டபுள் கொட்டேஷன் ஆட் காமா, காமா கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆர் அப்படின்னு உங்களோட வேரியபிள் நேம வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே. சோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரைட் இட். நவ் ஐ வில் ரன் த கோட், ஐ வில் ரன் இட் ரைட் கிளிக் அண்ட் ரன் த கோட். சோ இப்ப பாருங்க ஹலோ 5, ஹலோ 4, ஹலோ 3, ஹலோ 2, ஹலோ 1 பிகாஸ் இந்த இடத்துல மைனஸ் 1 கொடுத்துருக்கோம், அதனால நமக்கு டிசர்னிங் ஆர்டர்ல வருது. இதுவே நீங்க பிளஸ் 1 கொடுத்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 வரும். ஸ்பேஸ் வேண்டாம்னா இந்த ஸ்பேஸ நீங்க டெலிட் பண்ணிக்கலாம், இட்ஸ் அப் டு யூ ஓகேங்களா. சோ நம்ம இயர்லியரா ஒரு இஃப் குள்ள இன்னொரு இஃப் யூஸ் பண்ணோம், அதே மாதிரி ஒரு வைல் குள்ள இன்னொரு வைல் நம்மளால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ் யூ கேன் டூ தட். தட் இஸ் கால்ட் அஸ் நெஸ்டட் வைல். சி லெட்ஸ் சே பை பிரிண்டிங் திஸ் ஹலோ ஐ வாண்ட் டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் மல்டிபிள் டைம்ஸ். ஹலோ வேர்ல்ட் 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 ஹலோ வேர்ல்ட் 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 அந்த மாதிரி ஹலோக்கு அப்புறம் மூணு வேர்ல்ட் எனக்கு வேணும், மூணோ நாலோ அஞ்சோ ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேர்ல்ட் வந்து எனக்கு வேணும். சோ இந்த டைம் அதை நான் பண்றதுக்காக ஒன்ஸ் அகைன் ஐ வில் யூஸ் த ஃபங்க்ஷன் கால் வைல், பட் இந்த தடவை டிஃபரெண்ட் வேரியபிள் நான் எடுக்க போறேன். சோ இந்த இடத்துல ஆர் எடுத்தோம் இல்லையா, சோ செகண்ட் வேரியபிள் நான் எஸ் ஆ எடுத்துக்கிறேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு மேபி இந்த இடத்துல 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஓகே. ஆல்ரெடி இந்த சேம் கண்டிஷன்ஸ் எல்லாமே சேம் தான். சோ என்னோட செகண்ட் கண்டிஷனுக்கு ஒன்ஸ் அகைன் ஐ வில் யூஸ் வைல். சோ இந்த இடத்துல என்ன பண்ணனும், எஸ் இஸ் ஈக்குவல் டு சாரி எஸ் இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு எனக்கு 4 டைம்ஸ் வேணும். சோ ஐ வில் ரைட் 4 அண்ட் ஐ வில் ஆட் கோலன். தென் என்ன வேணும் எனக்கு, பிரிண்ட் இன்சைட் தி பிராக்கெட் ஐ வில் ரைட் வேர்ல்ட். சோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கேன் அப்படின்றது நல்லா கவனிங்க. சோ எனக்கு இந்த இடத்துல வேல்யூ வேணாம். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிக்கிறேன் ஓகே. இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், எனக்கு வேல்யூ வேண்டாம் ஓகே. சோ இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன், என்னோட அவுட் புட் எப்படி வரும் அப்படின்றத பாருங்க. ஹலோ அப்படின்றது 5 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. அதுக்கப்புறமா இந்த வேர்ல்ட் அப்படின்றது 4 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஹலோ வேர்ல்ட் 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 அப்படின்னு 4 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ரன் த கோட் நவ். ஐ வில் ரைட் கிளிக் அண்ட் ரன் த டெஸ்ட் ஃபைல். சி இப்போ பாருங்க இட் த ஆன்சர் த அவுட் புட் ஐ காட் இஸ் சம்திங் வியர்ட். ஸ்டாப் ஆகவே என்ன ஆகுது
equal to 1 அப்படினு எனக்கு வந்திருக்கு. So once again if I press F8, S is equal to 1 அப்படினு. So remember these value, R 1 வந்திருச்சு, S 1 வந்திருச்சு. So once again நான் இப்போ இந்த இடத்துல F8 press பண்ணே அப்படினா எனக்கு இந்த இடத்துல என்ன கண்டிஷன் செக் ஆகும், while R is less than or equal to 5 அப்படிங்கற கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு செக் ஆக போகுது. ஓகேங்களா? So now I'll press F8. எனக்கு இப்போ இந்த கண்டிஷன் செக் ஆயிட்டு, it will go to the next line because இந்த கண்டிஷனோட ஆன்சர் எனக்கு என்ன வந்திருக்கு, true னு வந்திருக்கு. True னு வந்திருக்கிறதுனால நெக்ஸ்ட் லைனுக்கு போயிட்டு இது எனக்கு இப்போ என்ன பிரிண்ட் பண்ண போகுது, ஹலோ அப்படின்றத பிரிண்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? சோ லெட் அஸ் செக் எனக்கு ஹலோன்றது பிரிண்ட் ஆயிருக்கான்றதை பார்ப்போம். ஐ வில் கோ டு கன்சோல் அண்ட் செக் இட். சோ எனக்கு இந்த இடத்துல ஹலோ அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு, ட்ரூ அப்படின்றதுனால நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் கண்டிஷன், அதாவது வைல் எஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்ற நெக்ஸ்ட் கண்டிஷனை இது செக் பண்ண போகுது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எஸ் ஓட வேல்யூ என்னது, எஸ் இஸ் ஈக்குவல் டு 1, அப்ப எஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன ஆகுது, ட்ரூ ஆகுது. ட்ரூ அப்படின்றதுனால ஒன்ஸ் அகைன் இட் வில் பிரிண்ட் வேர்ல்ட். சோ நவ ஐ வில் பிரஸ் F8. சோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், வேர்ல்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இஃப் ஐ பிரஸ் F8 அகைன், see here எனக்கு வேர்ல்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன் இஃப் ஐ பிரஸ் F8, நல்ல கவனிங்க, இந்த இடத்துல நான் F8 பிரஸ் பண்ண உடனே இட் வில் நாட் கோ டு த அவுட்டர் லூப், அந்த R இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படிங்கற கண்டிஷன் இது செக் பண்ண கிடையவே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஜம்பிங் இன்சைட் இட். உள்ளவே இருக்கக்கூடிய அந்த S வேல்யூவை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி அது எப்ப ஃபால்ஸ் னு வருதோ அப்ப மட்டும்தான் இது அவுட்டர் லூப்க்கு செக் பண்ண போகும். சோ இந்த இடத்துல நம்ம ஒரு வைல்க்குள்ள இன்னொரு வைல் யூஸ் பண்ணிருப்போம். சோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் எ நெஸ்டட் லூப். இந்த நெஸ்டட் லூப்ல எதுனால ஹலோக்கு அப்புறம் 4 டைம்ஸ் வேர்ல்ட் வருது அப்படினா, ஃபர்ஸ்ட் இது இன்னர் லூப் செக் பண்ணிட்டு அது எப்ப ஃபால்ஸ் ஆகுதோ அப்பதான் அவுட் சைடுல போகுது. சோ ஒன்ஸ் அகைன் இஃப் ஐ பிரஸ் F8, சோ நவ தி வேல்யூ ஆஃப் S இஸ் 2. இப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ அப்படினு வர்றதுனால இட் வில் ஒன்ஸ் அகைன் பிரிண்ட் தி வேர்ல்ட். தென் இட் இன்கிரிமென்ட் ஆயிருச்சு. சோ இப்போ நான் F8 பிரஸ் பண்றேன், see என்னோட வேல்யூ ஆஃப் S வந்து இந்த இடத்துல 3 னு சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இப்ப கண்டிஷன் செக் பண்ணும்போது ட்ரூ அப்படினு வர்றதுனால ஒன்ஸ் அகைன் இட் வில் பிரிண்ட் வேர்ல்ட். தேர்ட் டைம் நமக்கு வேர்ல்ட் பிரிண்ட் ஆயிருச்சு. சோ ஒன்ஸ் அகைன் இஃப் ஐ பிரஸ் F8, இப்போ S ஓட வேல்யூ 4 ஆயிருச்சு, கண்டிஷன் செக் பண்ணும்போது ட்ரூ னு வரும். சோ ஒன்ஸ் அகைன் இட் வில் பிரிண்ட் வேர்ல்ட். இப்போ நெக்ஸ்ட் ஜம்ப் ஆஃப் த லைன் வந்து நல்லா கவனிங்க எப்படி ஆக போகுதுன்னு. இப்போ நான் F8 பிரஸ் பண்றேன், எனக்கு என்ன ஆகுது, S இஸ் ஈக்குவல் டு 5 னு வருது. 5 வருது. சோ ஒன்ஸ் அகைன் இஃப் ஐ பிரஸ் F8 என்ன ஆகுது பாருங்க, R இஸ் ஈக்குவல் டு R-1 அவுட்டர் லூப்க்குள்ள வருது, பிகாஸ் 5 அப்படின்றது கண்டிஷன் செக் பண்ணும்போதே ஃபால்ஸ் ஆயிருது. சோ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சோ இந்த மாதிரி நெஸ்டட் லூப் நீங்க யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னர் கண்டிஷன் செக் பண்ணிட்டு அது எப்ப ஃபால்ஸ் அப்படின்னு வருதோ அப்பதான் இது அவுட்டர் லூப் செக் பண்ண போகும். சோ நவ இஃப் ஐ பிரஸ் F8, see the value of R வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 ஒன்ஸ் அகைன். சோ ஐ வில் பிரஸ் F8 நவ். சோ இட் வில் பிரிண்ட் ஹலோ. பாருங்க கண்டிஷன்ஸ் நமக்கு ட்ரூ அப்படின்றதுனால நமக்கு ஹலோ அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. சோ ஒன்ஸ் அகைன் இஃப் ஐ பிரஸ் F8, இந்த கண்டிஷன் இங்க ஃபால்ஸ் வந்துருது. சோ இட் இஸ் கம்மிங் அவுட் சைட். ஒன்ஸ் அகைன் இஃப் ஐ பிரஸ் F8, see இந்த இடத்துல -1 போயிட்டு இருக்கு. எதனால இது -1 போகுது அப்படின்னா, இந்த இடத்துல R இஸ் ஈக்குவல் டு R-1 நான் டிக்ரிமெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன், அதனாலதான் இது -1 கண்டிஷன்ஸ்ல போகுது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல R இஸ் ஈக்குவல் டு +1 அப்படின்னு கொடுத்தோம்னா இன்கிரிமெண்ட் ஆகிட்டே போகும். சோ நவ ஒன்ஸ் அகைன் இஃப் ஐ பிரஸ் F8, கே ஹியர் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. சோ ஒன்ஸ் அகைன் இட் வில் பிரிண்ட் ஹலோ. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப ஆக்சுவலி என்ன வாகனம், நம்ம வந்து இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல S ஓட வேல்யூ கவனிங்க, ஸ்டில் த S ஓட வேல்யூ வந்து 5ல தான் இருக்கு. சோ 5 ன் இருக்கும் போது இந்த இடத்துல என்னவாகும், நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். சோ ஃபால்ஸ் வந்துச்சுனா நமக்கு வேர்ல்ட் பிரிண்ட் ஆகாது. சோ அப்ப இந்த இது செக் பண்ணிட்டு இந்த கண்டிஷன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹலோன் வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் வேர்ல்ட் நமக்கு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல S ஓட வேல்யூ இட் ஹாஸ் டு பி சேஞ்ச். அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. சோ டு சால்வ் தட் இஷ்யூ வாட் வி ஆர் கோயிங் டு டு, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிஃபோர் சால்விங் தட் ஐ எம் கோயிங் டு மேக் இட் அஸ் R+1 சேஞ்ச் பண்ண போறேன். எதனால அப்படின்னா, இந்த -1 லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்கா இருக்கும். சோ இன்கிரிமெண்ட் வேல்யூ கொடுக்குறதுக்கா R+1 கொடுத்து ஃபர்ஸ்ட் ஐ வில் ரன் தி டெஸ்ட் ஃபைல். ஐ வில் ஸ்டாப் இட் அண்ட் ரன் தி டெஸ்ட் ஃபைல். ஓகே. சோ இப்போ என்ன நம்ம ரெண்டு விஷயம் பண்ணனும், ஹலோக்கு அப்புறம் வேர்ல்ட் வர்றதுக்காக வாட் இஸ் தி திங் வி ஹேவ் டு டு இஸ் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு பிரிண்ட், என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு பிரிண்ட் ஆகணும், வேர்ல்ட் அப்படின்றது சேம் லைன்ல பிரிண்ட் ஆகணும். அதுக்கு அப்புறமா பிரிண்ட் அப்படின்ற அந்த ஒரு வேர்ட் வந்து நியூ லைன்ல எனக்கு வேண்டாம். சோ இத பண்றதுக்காக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹலோன்னு இருக்கு இல்லையா, இந்த ஹலோக்கு அப்புறமா இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்பேஸ் கொடுத்து காமா எண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அதாவது ஹலோன்னு முடிச்சதுக்கு அப்புறம்
மட்டும் n பண்ணிக்கோங்க equal to here I'm going to add the double quotation. Okay, so in the end is equal to double quotation add பண்றதுனால what will happen is when you say print hello it will print hello அப்படின்றத print பண்ணிடும். அதுக்கப்புறமா என்ன ஆகும், it will come to the new line. பட் எனக்கு இந்த இடத்துல நியூ லைனுக்கு வர வேண்டாம், ஓகேங்களா. I want to be on the same line itself. So இந்த இடத்துல இந்த end is equal to double quotation என்ன denote பண்ணுதுனா please don't go to the new line, stay on the same line அப்படின்றத denote பண்ணுது. So இதை இப்ப நான் வந்து வேர்ல்டுக்கும் கொடுத்துக்கிறேன். So here also I'm going to give it as comma, end is equal to double quotation கொடுத்துக்கிறோம். Okay, so இந்த இடத்துலயும் நம்ம சொல்றோம் இன்னொருத்துக்கு போகாதீங்க, stay on the same line அப்படின்னு சொல்றோம். So now I'll run the code. See இப்ப எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க, ஹலோ வேர்ல்ட், ஹலோ வேர்ல்ட், ஹலோன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேர்ல்ட் 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 வந்துட்டு மறுபடியும் ஹலோ 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 ஹலோனே வந்துருச்சு. சோ இப்போ எல்லாமே நமக்கு சேம் லைன்ல வந்திருக்கு. பட் இந்த இடத்துல எனக்கு இந்த ஹலோ அப்படின்றது இந்த சேம் லைன்ல வேண்டாம், கீழ வரணும், ஓகேங்களா. அதாவது இந்த ஹலோ அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் 4 டைம்ஸ் வேர்ல்ட் இன்கிரிமென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஐ வாண்ட் திஸ் நெக்ஸ்ட் ஹலோ டு பீ இன் தி நெக்ஸ்ட் லைன். சோ அத சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த இடத்துல r is equal to r plus 1 இருக்கு இல்லையா, இதுக்கு அப்புறமா we are going to add print open bracket கொடுத்து இப்ப நான் அதை ரன் பண்றேன். I'll run it now. சோ இப்போ இந்தது ஹலோ அப்படின்றது நெக்ஸ்ட் லைன்ல வந்துருச்சு. பட் இப்பயும் ஸ்டில் நமக்கு எரரா தான் இருக்கு. ஹலோ வேர்ல்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல 4 டைம்ஸ் இருக்கு. பட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எந்த ஒருதுலயுமே வேர்ல்ட் இல்லவே இல்ல, ஓகேங்களா. சோ வாட்ஸ் அ ராங். இந்த மாதிரி நம்ம பிகினிங்ல கோட் எழுதும் போது ஒரு ஒரு தடவையுமே என்ன மிஸ்டேக் பண்றோம்ன்றத ரெக்டிஃபை பண்ணி எழுதினா மட்டும்தான் ஃபியூச்சர்ல நம்மளால ஃபுல்லா கரெக்டா எழுத முடியும், ஓகேங்களா. சோ இப்போ இந்த இடத்துல வேர்ல்ட்ன்றது வரணும். சோ அதை பண்றதுக்கு ஏன் வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சோ இந்த டைம்ல நம்ம டீபக் பண்ணும் போது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சோம், இந்த இடத்துல எஸ் ஓட வேல்யூ 5ல இருந்தது. சோ 5ல இருக்கும் போது இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வரனாலதான் நமக்கு வேர்ல்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆகாம வெளியில வந்துருச்சு, ஓகேங்களா. சோ அதனாலதான் இந்த இடத்துல இந்த வேர்ல்ட் அப்படின்றது வரல. சோ தட் இஸ் வாட் 5 அப்படின்றத ரீச் ஆயிடுச்சு. பட் அந்த இடத்துல நமக்கு 5னு வராம ஒன்ஸ் அகைன் இட் ஹஸ் டு பீ ஸ்டார்டட் ஃப்ரம் தி பிகினிங்ல இருக்கணும். சோ அப்படி பண்ணனும் அப்படினா ஐ ஹேவ் டு சே டு பைதான் தி எவ்ரி டைம் when it goes to outer loop and come inside அப்படின நான் சொல்லணும். வெளியில அவுட்டர் லூப் போயிட்டு மறுபடி உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி நான் பைதானுக்கு சொன்னாதான் அதை செய்யும். இல்ல அப்படினா அவுட்டர் லூப்ல இருந்து இன்சைடுக்கு வராம அப்படியே வெளியில போயிடும். அதாவது இந்த இடத்துல ஒன்ஸ் அகைன் எஸ் ஓட வேல்யூ 5ல இருந்து 1க்கு ஸ்டார்ட் ஆகணும், ஓகேங்களா. ஃபால்ஸ் ஆயிட்டு நம்ம செக் பண்ணி ஹலோன்னு பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த வேல்யூ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படினா பைதானுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லணும். சோ இப்போ என்ன பண்ண போறேன், ஐ அம் கோயிங் டு ரீரைட் திஸ் கோட். எப்படி எழுத போறோம், ஐ அம் கோயிங் டு டெலீட் தி செகண்ட் லைன், s is equal to 1 அப்படின்றத டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல print hello end is equal to டபுள் கோட்டேஷன் கொடுத்திருக்கோம்ல, இதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன். சோ இந்த இடத்துல j is equal to 1 அப்படின்றத எழுத போறேன். சாரி நாட் j, s is equal to 1 அப்படின்றது. அதாவது இங்க செகண்ட் லைன்ல இருந்தத டெலீட் பண்ணி இங்க இருந்து எழுத போறேன், ஓகேங்களா. சோ இப்போ இத நம்ம ரன் பண்ணோம் அப்படினா we will get a correct result. சோ ஐ will run the code now. இப்போ பாருங்க எனக்கு கரெக்டான ரிசல்ட் வந்துருச்சு. சோ இப்போ how it is working, நான் என்ன பண்ணேன் அப்படின்றத we will debug and see. நான் உங்களுக்கு debug பண்ணும்போது explain பண்ணும்போது clear ஆ understand ஆகும். Already we have a break point. சோ ஐ will right click debug it. சோ debug பண்ணிட்டேன். Now I'll press F8. இந்த இடத்துல எனக்கு R ஓட வேல்யூ என்னவா இருக்கு, 1 இருக்கு. சோ இதோட கண்டிஷன் செக் பண்றாங்க, R is less than or equal to 5, true அப்படினு வருது. சோ once I press F8 it will print hello. I'll go to the console. Okay, I'll press F8. இந்த பாருங்க எனக்கு இந்த இடத்துல hello அப்படின்றது print ஆயிடுச்சு. இப்போ இது என்ன ஆகும் அப்படினா it will not go to the new line, it will stay on the same line itself because நம்ம என்ன சொல்லிருக்கோம், end is equal to அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ once again I'll press F8. இதுல value of s என்னன்றத பாருங்க, 1 அப்படின் தான் இருக்கு, ஓகேங்களா. So once again I'll press F8 here. F8 press பண்ணும் போது என்னோட value check பண்ணுது. Value check பண்ணும் போது இந்த இடத்துல s this less than or equal to 4 true வரதுனால next என்னவாகும், world அப்படின் எனக்கு print ஆகும். பாருங்க same line லே தான் எனக்கு world அப்படின்றது print ஆகுது. இன்னொரு லைனுக்கு போகவே இல்ல, same line ல தான் இருக்கு, ஓகேங்களா. So நான் இப்போ once again F8 press பண்ணேன் அப்படினா என்னோட s ஓட value increment ஆகும். So I'll press F8 now. S is equal to true னு வருது. So once again I'll press. இந்த இடத்துல true னு வரதனால once again it will print. Now once again I'll press it. இந்த இடத்துல S is equal to 4 வருது. இப்போ நான் print பண்றேன். Once again it will print world, increment ஆகி S is equal to 4. Once again I press it will true, now world அப்படினு வருது. இப்போ once again
அகைன் ஐ பிரஸ் 5 இன்கிரிமெண்ட் ஆயிருச்சு, இப்ப எனக்கு ஃபால்ஸ் ஆன்சர் வரும். சோ அதனால இது என்னாகும், இன்னர் லூப்ல இருந்து அவுட்டர் லூப்க்கு போகும். நல்லா கவனிங்க, இந்த ப்ளூ கலர் லைன் எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஐ பிரஸ் F8, இது அவுட்டர் லைனுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல எஸ் இந்த வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகாம ஆர் இஸ் ஈக்வல் டு ஆர் பிளஸ் 1 அப்படின்னு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுச்சு. சோ இப்ப ஆருக்கு வந்ததுனால இப்ப நான் F8 பிரஸ் பண்ணேனா என்னோட ஆர் வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும். ஆர் 1 இருக்கிறது இப்ப 2 ஆக போகுது. சோ பாருங்க, I'll press F8. இப்ப என்னோட வேல்யூ என்னங்கயாச்சு, R is equal to 2 அப்படினு சொல்லி இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு. சோ நவ ஒன்ஸ் அகைன் இஃப் ஐ பிரஸ் F8, இட் வில் செக் ஃபார் தி கண்டிஷன். R is less than or equal to 5 செக் பண்ணும்போது இது வந்து ட்ரூ னு வருது. சோ இந்த இடத்துல எனக்கு என்னாகும், ஹலோ அப்படின்றது பிரிண்ட் ஆகும். கீழ கன்சோல் பாருங்க, நெக்ஸ்ட் லைனுக்கு போயிருச்சு. ஓகேங்களா, சோ இஃப் ஐ பிரஸ் F8, நெக்ஸ்ட் லைன்ல எனக்கு ஹலோ னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அண்டர்ஸ்டுட். இப்ப இது நெக்ஸ்ட் லைனுக்கு போகல, இட் இஸ் ஸ்டேயிங் ஆன் தி சேம் லைன். Because நம்ம n கொடுத்துறோம், இப்ப நான் F8 பிரஸ் பண்றேன். See what is going to happen. S ஓட வேல்யூ இங்க 5 ல இல்லாம 1 ஆ சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இது 1 ஆ மறுபடியும் சேஞ்ச் ஆகறனால தான் நமக்கு சேம் லைன்லயே ஹலோ வேர்ல்ட் 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 அப்படிங்கற கண்டிஷன் வருது. சோ F8 பிரஸ் பண்றேன். இப்ப பாருங்க, this is what we expected and that is what happened now. So next it will go outer line. Outer line it will check and it will print hello. So this is how the next third loop work. It will continue with the inner loop, then outer loop. இப்படிதான் ஒரு நெஸ்டட் லூப் பைத்தான்ல வர்க் ஆகும். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஃபார் லூப் இன் பைத்தான் பார்க்க போறோம். சோ இப்ப இதுல வந்து ஃபார் லூப் வைல் லூப் ரெண்டுமே லூப் தான். ஓகேங்களா, இது ரெண்டுமே லூப் கண்டிஷன் தான், பட் அதோட வர்க்கிங் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். When you say while loop, it is for some retraction. அதாவது ஒரு சேம் கண்டிஷன்ஸையே நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடிய ரிட்ராக்ஷனுக்காக தான் நம்ம வைல் லூப் யூஸ் பண்றோம். Do you remember, in the while loopல வந்து நம்ம ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன் சொல்லியிருக்கோம். R is equal to less than or 5 ஆ இருந்தா மட்டும் இந்த கண்டிஷன் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கோம். பட் தட் இஸ் த நாட் கேஸ் ஃபார் த ஃபார் லூப். பிகாஸ் இன் ஃபார் லூப் இட் வில் நார்மலி வர்க் வித் த சீக்வன்ஸ். ஓகேங்களா, வாட் டைப் ஆஃப் சீக்வன்ஸ், இந்த இடத்துல நான் என்ன மாதிரி சீக்வன்ஸ் பத்தி பேசுறேன் அப்படின்னா, நம்ம லிஸ்ட் டியூபிள் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் படிச்சோம் இல்லையா, அந்த பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சோ லெட்ஸ் சே ஐ ஹேவ் அ லிஸ்ட் ஹியர். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லிஸ்ட் இருக்குன்னு பாப்போம். ஓகேங்களா, நவ ஐ டெலிட் ஆல் த கோட்ஸ். ஃபார் லூப்காக வி வில் ரைட் அ நியூ கோட். சோ நவ ஐ டெலிட் எவ்ரிதிங். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல எனக்கு x இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோம். லிஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வித் இன் த ஸ்கொயர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணணும். சோ ஐ டேக் அ ஸ்கொயர் பிராக்கெட் ஹியர். சோ இப்போ இந்த லிஸ்ட்ல எனக்கு ஒரு சில சர்டன் வேல்யூஸ் இருக்கு. மேபி நான் ரேண்டமா ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு 2.5 correctly it is printing. But what you will do is, இப்ப எனக்கு இந்த இடத்துல ABCDன்றது இன்டிவிஜுவலா வேணும், 65 இன்டிவிஜுவலா வேணும், 2.5 இன்டிவிஜுவலா வேணும் அப்படினா நீங்க என்ன பண்ணனும், 1/1 எனக்கு வேணும். சோ இந்த மாதிரி கேஸ்ல தான் நம்ம for loop யூஸ் பண்றோம். ஓகேங்களா, சோ இப்ப இந்த இடத்துல நான் print x அப்படிங்கறத delete பண்ணிட்டு I'll delete this. Instead of this I will write for I அப்படினு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, for I. சோ இந்த for அப்படிங்கற condition யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா I அப்படிங்கற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணனும். ஏதாவது ஒரு வேரியபிள் i னு கிடையாது. இதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணு. இந்த இடத்துல நான் i அப்படிங்கற வேரியபிள் எடுத்துக்கேன். சோ இந்த லிஸ்ட் இந்த இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படினா, லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம ஒரு டைம் கொடுங்க அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து i will refer to abcd, செகண்ட் i will refer to 65, தேர்ட் it will refer to 2.5. இந்த மாதிரி 1/1 ரெஃபர் பண்றதுக்காக தான் ஒரு வேரியபிள் நான் இந்த இடத்துல எடுத்துக்கேன். சோ இப்போ சிம்பிளா i னு கொடுத்தா மட்டும் வருமா அப்படின்றது கிடையாது. இந்த i ல வந்து x இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். எதுக்குள்ள இருக்குறத நம்ம 1/1 எடுக்கணும்ன்றத சொல்லணும்ல. சிம்பிளா ஒரு வேரியபிள்னு கொடுக்க கூடாது. சோ அப்ப
இந்த இடத்துல for i in x அப்படின்றத மென்ஷன் பண்ணனும். ஓகேங்களா? அதாவது x குள்ள இருக்க வேல்யூவை 1/1 ஆ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நான் பைத்தானுக்கு இப்ப சொல்லிருக்கேன். ஓகேங்களா? சோ இது வந்து கம்ப்ளீட்டா இட் இஸ் a சூட் பிகாஸ் for யூஸ் பண்ணும்போது இது கன்சிடர்ட் as a சூட். சோ we have to use the colon. சோ colon யூஸ் பண்ணிட்டோம். சோ இப்ப நம்ம இந்த இடத்துல ஸ்டேட்மென்ட் எல்லாத்தையுமே கரெக்ட்டா எழுதிட்டோம். 1/1 ஆ எடுத்துக்கோங்க அப்படினு சொல்லிட்டு இதுக்கு அப்புறமா நம்ம இத பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போறோம். பிரிண்ட் பண்ணும்போது you have to use the proper indentation is very very important. So what I'll do is simply I'll press enter. Automatically indentation apply ஆயிடும். So இப்ப நம்ம கண்டிஷன் சொல்லிட்டு இப்ப print is equal to i னு கொடுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல x னு கொடுக்க கூடாது, i னு கொடுக்கணும். சோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. வைல் லூப் நம்ம பண்ணும்போது கண்டிஷன் பண்ணவும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணனும், அதுக்கு அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணனும், இன்கிரிமெண்டா டிகிரிமெண்டா அப்படினு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு எதுல இருக்கு, வைல் லூப்ல பண்ணோம். பட் ஃபார் லூப்ல நமக்கு அப்படியே கிடையவே கிடையாது. சிம்பிளா நம்ம ஃபார்ல என்னன்றத மென்ஷன் பண்றோம், அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும் சொல்றோம். சோ நவ ஐ வில் ரன் தி கோட். சோ இப்ப ரன் பண்ணும்போது என்னோட அவுட்புட் எப்படி இருக்கும் பாருங்க. நான் 1/1 கேட்டிருந்தேன், எனக்கு எக்ஸாக்ட்லி தி அவுட்புட் வாட் ஐ வாண்ட் இஸ் ஐ காட் இட். சோ இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் ஆல் தி வேல்யூஸ் லைன் பை லைன் தென் வி ஹேவ் டு யூஸ் தி ஃபார் லூப். சோ ஃபார் லூப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படினா இட் இஸ் யூஸ்டு வித் தி சீக்வென்ஸ். எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்ப பார்த்தது லிஸ்ட். தட் இஸ் வாட் வி டிட். இது நீங்க ஸ்ட்ரிங்காவும் கூட எடுக்கலாம். சோ லெட்ஸ் சே யூ ஹேவ் எ ஸ்ட்ரிங் நவ. இப்ப இந்த இடத்துல வந்து x அப்படின்றது லிஸ்ட் கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் எ சிம்பிளி எ ஸ்ட்ரிங் அப்படினு எடுத்துக்குவோம். சோ நான் இந்த இடத்துல x இஸ் ஈக்குவல் டு a b c d e அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிறேன். சோ ஐ வில் டெலீட் இட் அண்ட் ஐ வில் ரைட் a b c அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்ப இந்த ஒரு வேல்யூவை எனக்கு 1/1 ஆ பிரிண்ட் பண்ணனும். ஓகேங்களா? சோ இத பண்றதுக்கு ஒன் வே என்ன அப்படின்னா நீங்க அரே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சி ஒன் வே நீங்க வைல் லூப் யூஸ் பண்ணி கூட அந்த மாதிரி பண்ணலாம். ஒன் வே நீங்க இந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி அதோட இண்டெக்ஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணி நீங்க அது வந்து எடுக்கலாம். சோ தீஸ் ஆர் டிஃபரெண்ட் வேஸ் யூ கேன் டூ இட். பட் இப்ப நமக்கு இந்த ஃபார் யூஸ் பண்ணி இதை பண்றோம் போது இதுக்கு எப்படி அவுட்புட் கரெக்டா வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஐ வில் ரன் இட், ரன் த ஃபைல். சி ஏ பி சி டிஇ, திஸ் இஸ் த அவுட்புட் வி ஆர் கெட்டிங். சோ திஸ் இஸ் ஹவ் யுவர் for loop works. So, இப்ப இதோட behind the scenes ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் இல்லையா? So, நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to add a breakpoint and debug this and see what is happening. So, I'll debug this file. Already, இங்க breakpoint add ஆயிருக்கு. So, I'll debug it. So, the debug has started. So, இப்ப இந்த இடத்துல first நான் என்ன பண்ண போறேன்? Here, the x value of x is a, b, c, d, e. When I press F8, so, இப்ப நான் F8 press பண்ணே அப்படின்னா, இந்த இடத்துல என்னோட value of i என்னவா இருக்கும்? Only a first character மட்டும்தான் எடுக்கும். ஓகேங்களா? I'll press F8. see இந்த இடத்துல பாருங்க, i ஓட வேல்யூ எப்படி இருக்கு, a அப்படிங்கற ஒன்னு மட்டும்தான் இருக்கு. so that's why it is printing. இப்ப இடத்துல i print பண்ண சொல்லிருக்கோம். i ஓட வேல்யூ இங்க என்னது, a அப்படிங்கறனால தான் first நமக்கு a அப்படினு வருது. so I'll press F8. console ல போய் பாருங்க, a அப்படிங்கறது மட்டும் எனக்கு print ஆயிருக்கு. so once again if I press F8, என்னோட i வேல்யூ என்னவாயிருச்சு, b க்கு சேஞ்ச் ஆயிருச்சு. so that's why here I am getting b. once again if I press F8, இது C க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. that's why here it is C. so like this it will go on. D வந்துருச்சு, next E also here we got. so இப்போ இந்த இடத்துல எதுனால கன்சோல் நமக்கு 1/1 அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம for loop யூஸ் பண்ணிருக்கோம். for அப்படிங்கற கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கதனால கொடுத்திருக்க கூட ஸ்ட்ரிங் வந்து சீக்வென்ஸ்ல ஆர்டர்ல 1/1 நமக்கு வருது. so this is the advantage of using the for loop. see in for loop we can also use with, இது வந்து நீங்க tuples ஓட யூஸ் பண்ணலாம், sets ஓட யூஸ் பண்ணலாம். so we can do one more thing also. so instead of taking variable directly you can take the value itself. இந்த இடத்துல x அப்படினு எடுத்துக்கோ இல்லையா, அந்த வேரியபிள்க்கு பதிலா டைரக்டா வேல்யூவேவே உங்களால யூஸ் பண்ண முடியும். so I'll do that now. for i in இந்த இடத்துல xன்றதுக்கு பதிலா I'll delete this entirely. so இந்த இடத்துல x வேல்யூவே நம்ம டெலீட் பண்ணிட்டு டைரக்டா நான் என்ன பண்ண போறேன், for loop யூஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல i அப்படிங்கற வேரியபிளை இந்த for loopல யூஸ் பண்றேன். in அப்படினு கொடுத்துட்டு இன்சைட் தி பிராக்கெட் நான் வந்து லிஸ்ட் எடுத்துக்கிறேன். so maybe here I'll mention as 23 t6. ஒரு ஸ்ட்ரிங்கும் கூட நம்ம எடுப்போம். ஸ்ட்ரிங் I will take it as maybe we will take it as Priya, என்னோட நேம் எடுத்துக்கோ. ஓகேங்களா? so நான் இதெல்லாம் கொடுத்துட்டு for loop யூஸ் பண்றோம். so I have to use the colon. இங்க வந்து print கொடுக்கிறேன். இப்போ நான் எதை சொல்றேன், I ஓட வேல்யூ print பண்ணுங்கன்னு சொல்லப் போறேன். so inside the bracket I'll write i. so இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு புரியதா? earlier நம்ம பண்ணும்போது x is equal to அப்படினு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா i க்கு x assign பண்ணோம். பட் இந்த இடத்துல நான் for loop-அ டைரக்டா x
யூஸ் பண்ணிருக்கேன். So let us run the file. I'll run it. So இப்ப எனக்கு answer டைரக்டா யூஸ் பண்ணாலும் எனக்கு கரெக்டா கிடைச்சிருக்கு. See 2356 Priya அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1. So you can have your list here also. So இந்த மாதிரி டைரக்டாவும் உங்களால யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்றதா இருந்தது அப்படின்னா for கொடுத்துட்டு அதுக்கப்புறம் I ஏதோ ஒரு வேரியபிள் நேம் in அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இன்சைட் த லிஸ்டுக்குள்ள நீங்க என்ன கொடுக்க விரும்புறீங்களோ யூ கேன் கிவ் இட் இன் சீக்வன்ஸ் தட் யூ வாண்டட். இது வந்து லிஸ்டா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், எவ்ரிதிங் வில் வர்க்ஸ் ஆன் த லூப். சோ வாட் இஃப் ஐ வாண்ட் டு பிரிண்ட் த வேல்யூஸ் ஃப்ரம் 1 ல இருந்து எனக்கு இப்ப 10 வரைக்கும் வேணும். வாட் வி கேன் டு திஸ், இத வைல் லூப் வச்சு பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். வி ஸ்டடிட் தட். பட் ஹவ் வி கேன் டு திஸ் யூசிங் ஆ ஃபார் லூப், கேன் வி டு இட் ஹியர், இஸ் தட் பாசிபிள்? எஸ். ஃபார் தட் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணனும், ரேஞ்ச் யூஸ் பண்ணனும். யர்லியர் இன் சீக்வென்ஸ் ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டார்டிங் ஆஃப் த பைத்தான்ல நம்ம படிச்சிருக்கோம். சேம் தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டு ஹியர். ஒரு ரேஞ்ச் குள்ள நீங்க ஒரு 10 அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணீங்கனா வாட் டஸ் இட் மீன், இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 அண்ட் அட் 9. சேம் அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். சோ இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணி உங்களால ஒரு சர்டன் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 0 ல இருந்து 10 மட்டும் கிடையாது. சப்போஸ் நீங்க ஒரு பர்టిక్యులரா 11 ல இருந்து 20 வரைக்கும் இல்ல 100 ல இருந்து 1000 வரைக்கும் அந்த மாதிரி இன் பிட்வீன்ல ஒரு பர்టిక్యులர் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினாலுமே யூ கேன் டு தட் வித் தி ஹெல்ப் ஆஃப் ரேஞ்ச். சோ இப்போ எனக்கு இந்த இடத்துல 11 ல இருந்து 30 வரைக்கும் பிரிண்ட் பண்ணனும். ஹவ் கேன் ஐ டு தட்? சோ இந்த இடத்துல ஃபார் ஐ அப்படிங்கற இடத்துல இன் ஃபார் ஐ இன் கப்புறம் ஐ ஹேவ் டு யூஸ் another one function called range யூஸ் பண்ண போறோம். சோ ஹியர் ஐ வில் டெலீட் தி லிஸ்ட். சோ இன்சைட் தி ஸ்கொயர் பிராக்கெட் எனக்கு எதில இருந்து ஸ்டார்ட் பண்ணனும், 11 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். சப்போஸ் நீங்க உங்களுக்கு 11 உம் இன்க்ளூட் பண்ணனும்னா நீங்க 10 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் இட் ஃப்ரம் 11, then it has to be ended with 20 வரைக்கும் வேணும். ஓகே, 11 ல இருந்து 20 வரைக்கும் வேணும்ன்றனால எனக்கு 21 நான் கொடுத்துக்கிறேன். இதோட இன்கிரிமெண்ட் எப்படி இருக்கணும், 1 by 1 இன்கிரிமெண்ட் ஆகணும். 11, 12, 13, 14 இல்ல உங்களுக்கு 11 அப்புறமா 13 வேணும், 13 அப்புறம் 15 வேணும்னா இன்கிரிமெண்ட் பை 2 னு கொடுக்கலாம். சோ உங்களுக்கு என்ன இன்கிரிமெண்ட் வேணுமோ அதை நீங்க இங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு இங்க 1 by 1 இன்கிரிமெண்ட் வேணும். சோ நான் இந்த இடத்துல 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ நவ் வாட் ஐ வில் டு இஸ் ஐ வில் ரன் த கோட். இப்ப எனக்கு அவுட்புட் பாருங்க, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வந்திருக்கு. சப்போஸ் இப்ப கரெக்டா நமக்கு இந்த இடத்துல 20 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா, சோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 11, எண்டட் 21, இன்கிரிமெண்டட் பை 1. திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ரைட் இட். சோ இந்த இடத்துல நம்ம மூணு விஷயம் சொல்லணும், அதை நல்லா கவனிங்க. ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ, இன்கிரிமெண்ட் வேல்யூ. சோ லெட்ஸ் சே ஐ ஹேவ் 2 ஹியர், இந்த இடத்துல நான் 2 எடுக்கிறேன். ஓகேங்களா, நவ் ஐ வில் ரன் த கோட். வாட் ஐ வில் கெட் இஸ் 11, 13, 15, 17, 19. சோ திஸ் இஸ் தி difference of 2. Suppose I want a 5 here. இந்த இடத்துல நான் 5 எனக்கு டிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா I'll select it, run the file. So எனக்கு இந்த இடத்துல 11, 16, 16 கப்புறம் நான் 5 போகும்போது எனக்கு என்னவாகும், it will go beyond that. 17, 18, 19, 20, 21 வந்து போயிரும். So that's why it has not included. So this is how you need to specify the increment value. So இதவே இப்ப எனக்கு reverse orderல வேணும். ஓகேங்களா, how can I do this? Suppose நான் reverse order வேணும் அப்படின்றதுனால என்னோட increment delete பண்ணி now I'll run this. So here I'll mention 21. If I run this, நான் வந்து இந்த இடத்துல இன்கிரிமெண்ட் கொடுக்கல. சோ அப்ப இது நமக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல வருதான்னு சொல்லி செக் பண்ணி பாப்போம். I'll run the file. எனக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல வரல. ஓகேங்களா, I didn't get that. சோ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் வரணும் அப்படின்றத நான் எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல. பண்ணா மட்டும் தான அது வரும். சோ I didn't mention anything. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதணும், இன்கிரிமெண்ட் வேல்யூல இது பிளஸ் ஆகணுமா மைனஸ் ஆகணுமா அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணோம். சோ சப்போஸ் இந்த இடத்துல நான் மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப நான் இதை பிரிண்ட் பண்ண போறேன். I'll print it now. இந்த இடத்துல process finished with exit code 20 0னு கொடுத்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படினா நல்லா கவனிங்க. சோ இந்த இடத்துல என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 11 21னு கொடுத்து நான் மைனஸ் கொடுத்திருக்கேன். இது clearly confusing. ரிவர்ஸ்ல கொடுக்கணும். சோ first it has to be என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன இருக்கணும், higher ஆ இருக்கணும். பட் எனக்கு lower ஆ இருந்தனால தான் இந்த இடத்துல எரர் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் 21 கொடுத்துட்டு என்னோட ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும்போது மினிமம் வேல்யூ என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணி இப்ப நான் பண்ணும்போது I'll get a correct answer. I'll run it. பாருங்க எனக்கு இப்ப கரெக்டா வந்திருக்கா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் 21, 20, 19, 18, 17, 16, 14, 13, 12 இந்த இடத்துல 11 இன்க்ளூட் ஆகல. பிகாஸ் உங்களுக்கு 11 வேணும் அப்படின்னா மேக் இட் அஸ் 10 அண்ட் ரன் த கோட், யூ வில் கெட் தட் 11 ஆல்சோ. புரிஞ்சுதா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தேன்னா ஃபர்ஸ்ட்
லோவர் வேல்யூ ஹையர் வேல்யூ கொடுத்து ரிவர்ஸ்ல போனா தட் இஸ் நாட் பாசிபிள், தட் இஸ் a mistake I made. So this is how your brains will work in for loop. So let's say இப்ப எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு எனக்கு 1 ல இருந்து 21 வரைக்கும் வேணும், ஓகேங்களா? So now if I print this, what I will get is 20 வரைக்கும் வேணும், 21 வேணும் அப்படினா நீங்க 22 ஆக்கணும், ஓகேங்களா? So இப்ப எனக்கு 1 ல இருந்து 20 வரைக்கும் வந்துருச்சு, பட் எனக்கு இந்த இடத்துல 5 ல டிவைட் ஆகக்கூடிய வேல்யூ எனக்கு வேண்டாம். இது எது இப்ப 5 ல டிவைட் ஆகக்கூடிய வேல்யூஸ்? 5 வரும், 10 வரும், 15 வரும், 20 வரும். So இந்த 4 வேல்யூஸ்மே எனக்கு வேண்டாம். I want the remaining values. How you can say this to the Python? இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு if குள்ள இன்னொரு if யூஸ் பண்ண போறோம். earlier நம்ம படிச்சோம் இல்லையாங்க, ஒரு while loop குள்ள இன்னொரு while loop யூஸ் பண்றோம், nested while loop. சேம் அதே போல இந்த இடத்துல ஒரு if குள்ள இன்னொரு if நம்ம யூஸ் பண்ண போறோம். So how can I use this? இந்த இடத்துல for I in range 121 அப்படின்றத சொல்லிட்டு, once again I am going to use the if function. If open the bracket, I வந்து என்னோட condition நான் எழுதணும், I divided by 5 is equal to 0 வா இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல if I exclamation mark equal to 0, if I divided by equal to 0 வா இருந்தது அப்படின்னா, அந்த condition true வா இருந்ததுனா don't print it அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு exclamation mark add பண்ணிருக்கோம், ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல ரிவர்ஸா நாம இன்னொன்னாவும் கூட சொல்லலாம், if an I is not equal to 0 you can print it அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். சோ now I will print it. So sorry, here this exclamation mark, it should come here. Okay, now I will print it. So here I got a error value because here I didn't, for loop function use பண்ணும்போது நம்ம எப்பயுமே colon use பண்ணணும், that is very important. If you didn't use, you will get a error. So இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், now I will run this code. இப்ப என்ன சொல்லிருக்கோம், once again I will repeat it. I அப்படின்றத 1 ல இருந்து 21 எடுங்க, அந்த I அப்படின்றத calculate பண்ணும்போது I divide ஆகும்போது 5 ஆல நம்ம divide பண்ணணும், equal to 0 வா இருந்தது அப்படினா please don't print that value அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். Okay, here this print has to be in indentation, so I'll take this. So now I'll run the code once again. இப்ப பாருங்க எனக்கு கரெக்டான அவுட்புட் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல எனக்கு 5 இல்ல பாருங்க, 4 க்கு அப்புறம் டைரக்டா 6, 9 க்கு அப்புறம் 10 கிடையாது, 14 க்கு அப்புறம் 15 இல்ல, 19 க்கு அப்புறம் 20 மிஸ் ஆயிடுச்சு. So this is how you need to write a conditions. So இந்த மாதிரி ஒரு for loop குள்ள இன்னொரு ஒரு for loop யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி inside the யூஸ் பண்றதுக்கு பேரு தான் nested for loop அப்படினு சொல்லி சொல்லுவாங்க. So that's all for today's class. I hope today's class is useful. நீங்க ஒரு டேட்டா அனாலிட்டிஸ்டோ இல்லனா ஒரு டேட்டா சயின்டிஸ்டோ ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம ரெகுலரா நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you for watching the video. Do support our channel.